அவர் அரசியலுக்கு வராரு, சிஎம் ஆகிறாரு, அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான். கியாரே செட்டிங்கான்னு சொல்ற டீசர்ல இருந்து நிலம் உங்களோட அதிகாரம், நிலம் எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்ற ட்ரெய்லர் வரைக்கும் காலா இந்த யூடியூப்ல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிருக்கு. இளமையான தோட்டத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கதையோட ஆழத்துக்கு கொண்டு போற பா ரஞ்சித் முதல் முறையா ஒண்டர் பார் ஸ்டுடியோஸோட சேர்ந்து எடுக்கிற நம்ம தலைவரை வச்சு எடுக்கிற ரெண்டாவது படம் இந்த காலா. ஸோ இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடக்கிற ஒரு போர், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அப்படிங்கிறத கருப்பு சட்டை போட்ட ரஜினியும் ஒயிட் ட்ரெஸ் போட்ட வில்லனும் கிளீனாக சொல்ல வராங்க. படையப்பால ஒரு நீலாம்பரி, பாஷால ஒரு மார்க் ஆண்டனி, அதே மாதிரி இந்த காலால ஒரு ஹரிதாதா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த காலாவோட ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருக்காரு. இந்த ஹரிதாதா கேரக்டர் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியில் மிகப்பெரிய குணச்சித்திர நடிகரான நானா பட்டேகர் பண்ணியிருக்காரு. அலெக்சா அப்படிங்கிற ஒரு ஹைடெக் கேமராவை இந்த காலா படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரோட மாஸ் சீனுக்கு தீனி போடுற மாதிரி வேற லெவலில் ஒரு மாஸ் சீன் ஒன்று காலாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஹூமா குரேஷி ஒரு சஸ்பென்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர் அவரோட கையில் சரீனா அப்படிங்கிற ஒரு டேட்டூ போட்டிருக்காரு. கொஞ்சம் பேர் ஹூமா குரேஷி தான் அந்த சரீனான்னு சொல்கிறாங்க. ஜூன் 7th வந்தால் தான் அது என்ன மேட்ருன்னு நம்ம எல்லாருக்குமே ரிவீல் ஆகும். தாராவி செட்டை 20 கோடி செலவு பண்ணி நம்ம சென்னையில் 5 மாதம் உழைப்பில் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காலாவோட சாங்கு பட்டி தட்டி எல்லாத்துலேயும் வேற லெவல் ஹிட்டு. தலைவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு படனால காலாவோட எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் ரொம்பவே பெருசாகவே இருக்குது. சோஷியல் மீடியாவில் எடுத்துட்டிங்கன்னா காலாவோட எமோஜி ஒன்று ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காலாவோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் அப்படியே கெத்தாக ஒரு ஜீப்பில் உட்காந்துட்டு இருப்பார். அந்த ஜீப்பு எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஜீப் வேணும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா கம்பெனி ஓனர் ட்விட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தனுஷ் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச காலாவோட இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடிகாரரோட முழு ரவுடி தரத்தை நீங்கள் பார்த்ததில்லை இல்லை பாப்பி.